புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்த நடிகர் தவசி அவர்கள் இப்போ உடல்நல குறைவால காலமாகி இருக்கிற செய்தி எல்லாரையும் மிகப்பெரிய சோகத்தில் அழித்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி தவசி அவர்கள் உடல் மெலிந்த நிலையில காணப்பட்டு திரையுலக சேர்ந்தவங்க யாராச்சும் தனக்கு உதவ வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவுல பேசியிருந்தாரு. அந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிச்சு அதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மீசை வச்சு கம்பீரமா இருக்கிற ஒரு மனுஷனை திடீர்னு இந்த நிலையில பார்க்க எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்தது. கிழக்கு சீமையில திரைப்படத்தில் ஆரம்பிச்சு அண்ணாத்த திரைப்படம் வரையும் கிட்டத்தட்ட 140 மேற்பட்ட படங்கள்ல தவசி அவர்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துல நடிகர் சூரி அவர்களுடைய அப்பா கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருந்தாரு. அந்த கதாபாத்திரத்துக்கு அவருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நகைச்சுவை கலந்த குணச்சித்திர வேடங்கள்ல அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடிதான் இவருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவரை திருப்பரங்குன்றம் தொகுதி திமுக எம்எல்ஏ மற்றும் டாக்டரான சரவணன் அவர்கள் தான் அவருடைய டிரஸ்ட் மூலியமா இவருக்கு எல்லா சிகிச்சையும் கொடுத்துட்டு வந்தாரு. அவருடைய சரவணா மருத்துவமனையில தான் தவசி அவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காரு. தவசி அவர்கள் உடல் மெலிந்த நிலையில எனக்கு உதவி வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இல்லையா, அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலானதை தொடர்ந்து நடிகர் சூரி, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சிம்பு, ரோபோசங்கர், சவுந்தரராஜன், சசிகுமார் மற்றும் திரையுலகை சேர்ந்த நிறைய பேர் தவசி அவர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணியிருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, பொதுமக்கள் நிறைய பேரும் அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் சரவணன் அவர்கள் தவசி அவர்களுக்கு வந்திருக்கிற கேன்சரை கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து லைஃப் ஸ்பேனை வேணா கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், ஆனா அதை கியூர் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் வந்திருக்கிற ஃபண்ட்ஸ் வச்சு தவசி அவர்களுக்கு போதுமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கேன்சரோட ஸ்டேஜ் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சதால உடல்நல குறைவால அவரு காலமாகி இருக்காரு. ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள்ல இருக்கிற ஒரு சில க்ளோஸ் சோர்ஸ் மூலியமா இந்த தகவல் வெளியாகிருக்கு. இந்த செய்தியை கேட்டு எக்கச்சக்க பேரு தவசி அவர்களுக்கு அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. தவசி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். ஓகே டாக்டர், அண்ட் எத்தனாவது ஸ்டேஜ் கேன்சர் இது அண்ட் இதை கியூர் பண்ண வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஸ்டேஜ் 3 இப்ப ஆக்சுவலா அவருக்கு கியூருக்கு வாய்ப்பு இல்ல. ஆமா, அதனால உள்ள கேர் தான் கொடுக்கலாம் நம்ம. அப்ப சாப்பிட முடியாத ஒருத்தர் இப்ப சாப்பிட வச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் மருந்து கொடுத்து அந்த நோய் வந்து வேகமா வளர்ந்துடாம கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுள் காலத்தை நம்ம நீட்டிச்சு கொடுக்கலாம். இதுல நம்ம பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு நாள் எத்தனை வருஷங்கள் இருக்காருன்றதை விட இருக்கிற வருஷங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு அவரால் ஒரு ஆக்டிவா செயல்பாடோட இருக்க முடியுது அப்படின்றத இன்னைக்குள்ள ஸ்டேஜில் அவருக்கு தேவைப்படுது.